வெல்கம் டு விஸ்டம் அகாடமி. வாய்மையை வெல்லும் அப்படிங்கிற யூடியூப் கிளாஸஸ் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ டெய்லி நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து ஒவ்வொரு டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தமிழில் 15 கீழ்கணக்கு நூல்கள் பற்றி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நமக்கு இப்போ ரீசெண்டாக எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஸோ எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு இந்த டாப்பிக்லேருந்து என்ன கேட்பாங்க அதிகபட்சமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூல் நூலாசிரியர் கேட்பாங்க, இதோட சிறப்புகள் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இந்த ஏரியாவில் ஃப்ரேம் ஆகும். சரி, 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது 18ங்கிறது 15 அப்படிங்கிறது தான் சொல்ல குறிக்குது. கீழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் சிறிய அப்படிங்கிற சொல்ல குறிக்குது. கணக்கு அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்டால் இலக்கியம்ங்கிற வார்த்தையை குறிக்குது, சரிங்களா? அப்போ 18 சிறிய இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே 15 மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது 18 மேலுங்கிறது பெரிய அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுது, அடுத்து கணக்குங்கிறது இலக்கியம், அது வந்து 8 தொகையும் 10 பாடும் தனியாக சொல்லும், சரியா? ஸோ அப்போ 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது 18 சிறிய இலக்கியங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதோடைய சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சங்கம் மருவிய காலத்தில் தோன்றியது தான் 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சங்க காலம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், கிமு 3லேருந்து கிபி 3 வரைக்கும் தான் சங்க காலம். ஸோ சங்க காலம் முடிஞ்ச பிறகு அந்த காலகட்டத்தில் தோன்றது தான் இந்த 15 கீழ்கணக்கு நூல்கள், அதாவது கிபி 3 நூற்றாண்டிலிருந்து 6 நூற்றாண்டு வரைக்கும் சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 15 கீழ்கணக்கு நூல்களுக்கு வேற ஏதாச்சும் பெயர்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு. நீதி நூல்கள், அடுத்து அறம் நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நீதி சார்ந்த விஷயங்களும் அறத்தை பற்றியும் இந்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து இதை இரண்ட கால இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே முக்கியம், நம்ம வரலாற்றில் படிச்சிருப்போம் களப்பிரர்களுடைய காலம் தான் இரண்ட காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை, அவங்க ஆட்சி பண்ணதுக்கான எந்த ஒரு மிகப்பெரிய சான்றுகள் இல்லை. ஸோ அவங்க காலத்தை இரண்ட காலம் சொல்லுவோம். அப்போ களப்பிரர்கள் காலத்தில் தோன்றியதான் இந்த 15 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ பொதுவாக இது என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட சங்கம் அமைச்சு, அதாவது வஜ்ரநந்தி இவங்களுடைய தலைமையில் இந்த 15 கீழ்கணக்கு நூல்கள் தொகுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதை சங்க மருவிய இலக்கியங்கள் மற்றும் களப்பிரர்கள் காலத்தில் தொகுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது ஒரு பாடல் மூலயமா தான் இந்த 15 கீழ்கணக்கு நூல்களையும் சொல்லப்படுது, சரிங்களா? நாலடி நான்மணி நான் நாற்பது. ஸோ நாலடியார் நான்மணி கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது. ஐந்திணை அப்படின்னும் பொழுது ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமாலை 150 அதெல்லாம் குறிக்கும். முப்பால் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் திருக்குறள். கடுகங்கிறது திரிக்கடுகம். கோவை அப்படிங்கிறது ஆசார கோவை. பழமொழிங்கிறது பழமொழி 400. மாமூலம் அப்படிங்கிறது சிறுபஞ்ச மூலம். இந்நிலை மற்றும் காஞ்சியோடு முதுமொழி காஞ்சி ஏலாதி என்பவே கைநிலைய வாங்கீழ்கணக்கு. ஸோ இது எல்லா நூல்களும் சேர்ந்தது தான் 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ அடுத்து நம்ம ஒவ்வொரு நூல்கள் பற்றின சில தகவல்கள் பார்க்கலாம். முதல்ல எடுக்க போகிறது நாலடியார் பற்றி சொல்லிடலாம். ஸோ இதில் மொத்த பாடல்களுடைய எண்ணிக்கை 400. இதோடைய காலம் 2ஆம் நூற்றாண்டு. ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமண முனிவர்கள் பலரால் இயற்றப்பட்டது தான் இந்த நாலடியார், சரிங்களா? ஸோ ரொம்பவே முக்கியமானது. நாலடியார் பல்வேறு சமண முனிவர்களால் இயற்றப்பட்டாலும் தொகுக்கப்பட்டுச்சு. யாரால தொகுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதுமனார் அப்படிங்கிறவரால் தொகுக்கப்பட்டுச்சு. அப்போது 15 கீழ்கணக்கு நூல்கள்லையே தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாலடியார் தான். மற்ற நூல்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு ஆசிரியர் தான் இருப்பாங்க, ஆனால் நாலடியார் அப்படி கிடையவே கிடையாது. பல்வேறு சமண முனிவர்களால் இயற்றப்பெற்று தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வேற என்ன சொல்லலாம் நாலடியாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லி அழைக்கும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. நாலடி 400 அப்படிங்கிறதும் இந்த நாலடியாரை குறிக்குது. ஸோ நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி. அப்போ ஆளும் குச்சியும் வேலைக்குச்சியும் பல்லுக்கு உறுதி. நாளும் இரண்டும் அப்படிங்கிறது நாள் அப்படிங்கிறது நாலடியாரையும், இரண்டுங்கிறது திருக்குறளையும் குறிக்குது, சரிங்களா? ரொம்பவே முக்கியமான விஷயம், நாலடியார் யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்திரையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குறுநில மன்னர்களை பற்றி கூறும் ஒரே நூல் இந்த நாலடியார், சரிங்களா? அப்போ நாலடியாருடைய ஆசிரியர் சொல்லியாச்சு சமண முனிவர்கள், தொகுத்தது யாருன்னு சொல்லியாச்சு பதுமனார். முத்திரையர்களை பற்றி சொல்லும் நூல் எது அப்படின்னு கேட்டால் இந்த நாலடியார். ஸோ ரெண்டாவது என்ன நூல் இருக்குன்னு பாருங்கள், நான்மணி கடிகை. ஸோ பேர்லேயே நம்ம சொல்லிடலாமா, நான்கு மணி போன்ற கருத்துக்களை கொண்டது தான். அதாவது கடிகை அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்னா, அணிகலன் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா, சரியா? அப்போது நான்கு மணியால் கோர்க்கப்பட்ட அந்த மாலை அணிகலன் மாதிரி இந்த நான்மணி கடிகையில் சொல்லப்படக்கூடிய நான்கு கருத்துக்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும், அதுதான் நான்மணி கடிகைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் 104 பாடல்கள், 4ஆம் நூற்றாண்டு. ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளம்பி நாகனர், சரிங்களா? ஸோ நான்மணி கடிகையில் ஒரு அழகான ஒரு பாடல் இருக்குது, என்னென்னா, மணிக்கு விளக்கம் மட
மடவாள் மனை அப்படிங்கறது வீட்டை குறிக்குமா சோ வீட்டுக்கு அழகு பெண்கள் மடவாள் அப்படிங்கறது பெண்கள் பெண்களுக்கு விளக்கம் அப்படிங்கறது தங்களோட புதல்வன் புதல்வன் சொல்வாங்க புதல்வனா மகன் அப்படினு சொல்லலாம் மகன் மகள் புதல்வனுக்கு விளக்கம் கல்வி மகன்கள் மகள்களுக்கு கல்விங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது அந்த கல்விக்கே விளக்கம் எது அப்படினு கேட்டா புகைசால் உணர்வு அப்படினு சொல்வாங்க ஒழுக்கம் தான் சிறந்தது அப்படி இந்த விளம்பி நாகனார் நான்மணி கடிகையில ரொம்ப அழகாவே சொல்லியிருந்திருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நான்மணி கடிகையில இருக்கு அடுத்து பார்க்கக்கூடியது இன்னா நாற்பது பத்தி சொல்லலாம் சரிங்களா ஒரு கிட்டத்தட்ட 164 செயல்கள் செய்ய செஞ்சோனா நமக்கு துன்பம் தரும் இன்னா அப்படிங்கிறது துன்பம் இல்லையா ஸோ 164 துன்பச் செயல்களை பற்றி சொல்லக்கூடியது இன்னா 40 ஸோ பாடல்லே கொடுத்துருக்கு 40 பாடல்கள் இதில் இருக்கு இதுவும் 4வது நூற்றாண்டு இன்னா 40ஓட ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டால் கபில சரிங்களா ஸோ 164 செய்திகள் அதாவது இன்னா செயல்கள் இதெல்லாம் பண்ணால் நமக்கு துன்பம் தரும் அப்படிங்கிறது குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டால் இன்னா 40 அடுத்து இனியவை 40 சொல்லாமா ஸோ எதெல்லாம் செஞ்சோனா நமக்கு நல்லது அப்படிங்கிற இனிய செய்திகளை கிட்டத்தட்ட 124 இனிய செய்திகளே சொல்லக்கூடியது இனியவை 40 இந்த 40 நமக்கு சொல்லியாச்சு 40 பாடல்கள் காலம் 5வது நூற்றாண்டு இல்லையா ஸோ இனியவை 40ஓட ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூதன் சேந்தனார் அடுத்து கார் 40 ரொம்ப முக்கியமான ஒரு நூல் 15 கீழ்கணக்கு நூலில் அகம் சார்ந்த நூல் சொல்லலாம் ஏன் அகம் சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் அப்படிங்கிறது என்னென்னா மழைன்னு சொல்லலாம் கார் காலம் மழைக்காலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ பருவத்தால் ஆன ஒரே நூல் இந்த கார் 40 அதாவது முல்லைத்திணை முல்லைத்திணையோட பொழுது தெரியும் எல்லாருக்குமே ஸோ கார் 40ங்கிறது முல்லைத்திணையில் இருக்கக்கூடிய அந்த பொழுதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அகம் சார்ந்த நூல் சரிங்களா தலைவன் தலைவியை பற்றி அங்கே இருக்கக்கூடிய திணைகளை பற்றி இதை பற்றி எல்லாம் சொல்லக்கூடியது கார் 40 இதுலேயும் 40 பாடல்கள் இருக்குது இதோடைய காலம் 5வது நூற்றாண்டு கார் 40ஓடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டால் கண்ணன் கூத்தனார் சரிங்களா ஸோ என்ன கொஷின் ஃப்ரேம் பண்ணலாம் கார் 40க்கு பருவத்தால் ஆன ஒரே 15 கீழ்கணக்கு நூல் இந்த கார் 40 இந்த மாதிரி 10 பாட்டில் எது பருவத்தால் ஆன நூல் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா அடுத்து கலவழி 40 ரொம்பவே முக்கியமான நூல் 15 கீழ்கணக்கு நூல்லையே புறம் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ களவழி அப்படிங்கிறது அந்த களம்ங்கிறது ஒன்று ஏற்களத்தையோ அல்லது போர்க்களத்தையோ பாடக்கூடியதான் களம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ இங்கே போர்க்களத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க அதனால தான் இதை புறம் சார்ந்த நூல்னு சொல்கிறாங்க சரியா அதாவது சோழ மன்னன் சங்க காலத்தில் சோழ மன்னனான கோச்செங்கானனுக்கும் சேர மன்னரான சேரல் இரும்பொறைக்கும் இடையே போர் நடக்குது எங்கே போர் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுமலம் அப்படிங்கிற இடத்துல போர் நடக்குது அந்த போரில் சோழ மன்னன் கோச்செங்கானன் வின் பண்ணிடுறாங்க சேர மன்னர் இரும்பொறையை சிறையில் அடிச்சிடறாரு உடனே என்ன பண்ணுறாரு ஆசிரியர் பொய்கையார் போயிட்டு கலவழி 40ஓடைய பாட்டுடைய தலைவனான கோச்செங்கானன் கிட்ட போய் சொல்கிறாரு சோழ மன்னா நீ வந்து போரில் வின் பண்ணதெல்லாம் சரிதான் ஆனால் அவனை நீ சிறையில் வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லி இந்த பாடலானது இயற்றிருப்பாங்க சரிங்களா ஸோ எந்த இடத்துல சேர மன்னரை சிறையில் வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் குடவாயிர் கோட்டம் அப்படிங்கிற பகுதியில் தான் வச்சிருப்பாங்க ஸோ அப்போது கலவழி 40ங்கிறது போர் சார்ந்தது அதாவது புறம் சார்ந்த நூல் ஆசிரியர் யாருன்னு பார்த்தா பொய்கையார் யார் பாட்டுடைய தலைவன் அப்படின்னு தெரிஞ்சால் நமக்கு தெரியும் கோ செங்கானன் அப்படிங்கிற ஒரு சங்ககால சோழ மன்னன் இதுவும் 5வது நூற்றாண்டில் இயற்றப்பட்டது அடுத்து 5 x 50 ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆசிரியர் பேரை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா ஸோ 5 x 50ங்கிறது எதை பற்றி சொல்லுதுன்னு கேட்டால் முல்லை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த 5 திணைகளுக்கு வீதம் 10 பாடல்கள் பாடியிருப்பாங்க ஒரு திணைக்கு 10 பாடல் அப்படி ஒரு 50 பாடல்கள் பாடியிருப்பாங்க 4வது நூற்றாண்டில் பொறையனார் அப்படிங்கிறவர் தான் பாடியிருந்திருப்பார் அடுத்து 5 x 70ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ 70 பாடல்கள் 5வது நூற்றாண்டில் மூவாதியார் பாடியிருப்பாங்க அடுத்து திணைமொழி 50 அதாவது அதுவும் 50 பாடல்கள் தான் 5 திணைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க கண்ணன் சேந்தனார் பாடியிருக்காரு அடுத்து திணைமாலை 150 பாடல்கள் கனிமேதவர் ஏன் இங்கே நம்ம இன்டெப்த்தாக சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு தெரியும் அங்கே திணைன்னு சொல்லும்பொழுதே எல்லாம் அந்த 5 வகை திணைகளை பற்றியுமே பாடக்கூடிய பாடல்கள் இந்த இடத்துல கொஷின் ஏரியா என்ன அதிகபட்சமாக அப்படின்னா நூலாசிரியர் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப முக்கியம் சரியா சரி அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச உலக பொதுமறை அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பால் என்கிற திருக்குறள் தான் சரியா ஸோ எல்லாருக்குமே தெரியும் திருக்குறளில் 1330 குறள் இருக்குது 133 அதிகாரம் இருக்குது கிமு 31வது நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க ப்ளஸ் இன்னொன்று சொல்லுவாங்க கிபி 2வது நூற்றாண்டு அப்படின்ட்டு இப்போ நியூ புக்கில் அது கொடுத்துருக்கு
இருக்காங்க சரியா சோ வள்ளுவருடைய காலம் திருவள்ளுவர் சரி திருக்குறளோட வேறு பெயர்கள்லாம் தெரியும் இல்லையா உத்தரவேதம் தெய்வநூல் முப்பால் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க உலக பொதுமறை அப்படிலாம் சொல்லுவாங்க வள்ளுவரோட வேறு பெயர்களும் தெரியும் மாதானுபங்கி சென்னா போதனார் இதெல்லாம் எல்லாருமே தெரிஞ்சிரு விஷயம்தான் சரி திருக்குறளை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்திருப்பாங்க இல்லையா சோ இப்போ ரீசெண்டாக நம்மளோட தமிழ் வளர்ச்சித்துறை டிபார்ட்மெண்ட்ல ஹீப்ரூ மொழியில கூட மொழிபெயர்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நமக்கு இங்கே கொஷின் ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னு பாருங்க ஜெர்மன் மொழியில யார் மொழிபெயர்த்திருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் க்ரௌல் அப்படிங்கிறவர் சரியா ஸோ எல்லாருக்குமே தெரியும் இத்தாலி மொழியில யார் மொழிபெயர்த்தாங்க அப்படின்னா வீரமாமுனிவர் ஆங்கில மொழி அப்படின்னு சொல்லும்பொழுது ஜியு போப் சொல்லலாம் இல்லையா ஸோ அடுத்து ஃப்ரெஞ்சு மொழியில் யார் திருக்குறளை மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு கேட்டால் ஏரியல் இது எல்லாமே நம்மளுடைய ஸ்கூல் புக் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் சரிங்களா அதே மாதிரி திருக்குறளை பற்றி சொல்லும்பொழுது ரொம்ப ஸ்பெஷலாக என்னென்னா திருக்குறளில் பயன்படுத்திய மலர்கள் கேட்கலாம் எக்ஸாமில் அனிச்ச மலர் குவளை மலர் தான் பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ என்ன விதை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஞ்சின் மணி விதை இதெல்லாமே ரொம்ப முக்கியமான தகவல் ஸோ இதுவுமே 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சரிங்களா அடுத்து திரிக்கடுகம் ரொம்பவே முக்கியம் மருந்தால் ஆன பெயர் நம்ம பார்த்தோம் பருவத்தால் ஆன பெயர் புறம் சார்ந்த நூல்லாம் சொன்னோம் இங்கே திரிக்கடுகம் அப்படிங்கிறது மருந்தால் பெயர் பெற்றணும் சரிங்களா ஸோ பேர்லேயே இருக்கு திரிங்கிறது மூன்று கடுகம் அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா காரம் மூன்று கார மருந்துகளை சொல்லுது என்னென்ன இருக்கும் மூன்று கார மருந்துகள் அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி இல்லையா ஸோ இதை நம்ம படிச்சிருப்போம் ஸோ திரிக்கடுகத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் 100 பாடல்கள் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனார் சரிங்களா அந்த திரிக்கடுகம்லையுமே இந்த மூன்று நூல்களை பற்றி சொல்லியிருக்காங்க மருந்தால் பெயர் பெற்றணும் அடுத்து ரொம்பவே முக்கியம் ஆசார கோவை சரியா ரொம்பவே முக்கியம் ஆசாரம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் கேட்டால் ஒழுக்கத்தை குறிக்கக்கூடிய நூல் சரிங்களா அப்போ ஒழுக்கங்களை ஒரு கோர்வையாக சொன்ன நூல் எது அப்படின்னு கேட்டால் ஆசார கோவை அப்படின்னு சொல்கிறாங்க ஆசார கோவையிலும் 100 பாடல்கள் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் பெருவாயின் முள்ளியார் சரிங்களா ஸோ வடமொழியை தழுவி எழுதப்பட்டது ஒழுக்கம்ங்கிறது தமிழில் சொல்லுவோம் ஆசாரம்ங்கிறது வடமொழியில் சொல்லுவோம் ஆச்சாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ ஆசார கோவை அப்படிங்கிறது ஒழுக்கங்களை பற்றி கூறக்கூடிய நூல் அடுத்து பழமொழி நானூல் ரொம்பவே முக்கியமான ஒரு 17 கீழ்கணக்கு நூல் சரிங்களா சோ நம்ம ஆசிரியர் பேர் சொல்லிடலாம் முஞ்சுரை அரையனார் அப்படிங்கிறது பழமொழி நானூருடைய ஆசிரியர் ஏன் பழமொழி நானூரை இம்பார்ட்டன்ட் சொல்றேன் அப்படின்னா எட்டு தொகை நூல்ல அதிக வரலாற்று செய்திகளை குறிப்பிடும் நூல் எது சரிங்களா சோ இந்த க்வெஸ்சன் கேட்கிற இதுக்கான விடை தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரி அப்ப இங்க அதே க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணலாமா 17 கீழ்கணக்கு நூல்கள்ல அதிக வரலாற்று செய்திகளை கூறும் நூல் எதுன்னு கேட்டா பழமொழி நானூறு குறுநில மன்னரா இருக்கட்டும் சங்ககால மன்னர்களா இருக்கட்டும் இந்த மாதிரி வரலாற்று செய்திகளை குறிப்பிடும் 17 கீழ்கணக்கு நூல் பழமொழி நானூறு சரிங்களா சோ நம்ம நிறைய பழமொழிகள் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா கற்றலை விட கேட்டலே சிறந்தது அடுத்து நிறைக்குடம் தழும்பாது இந்த மாதிரி பழமொழிகள் இடம் பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டா இந்த பழமொழி நானூறு ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டா முஞ்சுரை அரையனார் அடுத்து சிறு பஞ்ச மூலம் இல்லையா ஸோ பஞ்சம் அப்படிங்கிறது 5 என்ன குறிக்குது அப்போ இங்க 5 மருந்து பொருட்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் சரிங்களா ஸோ என்னென்ன மருந்து அப்படின்னு பார்க்கலாம் இந்த சிறுபஞ்ச மூலம்ல 5 மருந்து பொருட்கள் சொல்லிட்டோம் என்னென்ன மருந்து பொருட்கள் அப்படின்னு பார்த்துக்கலாம் கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி சிறு நெருஞ்சி வேர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இந்த 5 மருந்து பொருட்களால் ஆனது சிறுபஞ்ச மூலம் அதாவது எப்படி இந்த 5 பொருட்களும் ஒரு மனிதனோட நோயை குணப்படுத்துமோ அந்த மாதிரி சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடிய 5 கருத்துக்களும் ஒரு மனிதனோட வாழ்வை அறமாக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நூலுக்கான விளக்கம் சரிங்களா ஸோ அப்போ சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தா காரியாசன் அடுத்து முதுமொழி காஞ்சி இல்லையா ஸோ முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் கூடலூர் கிழார் 100 பாடல்கள் இருக்கு 5 நூற்றாண்டை சேர்ந்தவர் ஸோ காஞ்சியை பற்றி சொல்லும்போது காஞ்சி என்பது எதை பற்றி குறிக்கும் அப்படின்னு கேட்டால் நிலையாமையை பற்றி குறிக்கும் ஸோ முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் கூடலூர் கிழார் அடுத்து ஏலாதையை பற்றி சொல்லலாம் ஏலாதையை பற்றி சொல்லும்பொழுது ஏலத்தை முதன்மையாக சொல்லக்கூடிய நூல் ஏலாதி இல்லைங்களா ஸோ ஏலம் லவங்கம் சிறுநாவற்பூ மிளகு சுக்கு திப்பிலி இந்த மருந்து பொருட்களால் ஆனது கிட்டத்தட்ட 6 மருந்து பொருட்கள் க்வெஸ்சன் கேட்கலாமா ஏலாதியில் எத்தனை மருந்து பொருட்கள் அப்படின்னு கேட்டால் 6 சிறுபஞ்ச மூலமில் 5 மருந்து பொருட்கள் திரிக்கடுகம்ல சொல்லணும் அப்படின்னா 3 மருந்து பொருட்கள் இதெல்லாம் க்வெஸ்சன் ஏரியாவாக வரலாம் சரிங்களா ஸோ ஏலாதியில் மொத்தம் 80 பாடல்கள் இருக்கு ஆசிரியர் யாருன்னு கேட்டால் கனிமேதாவியார் அடுத்து கைநிலை 50 அப்படிங்கிறதுல 60 பாடல்கள் புல்லாங்கடனார் அவர் தான் ஆசிரியர் இந்நிலையோட ஆசிரியர் பொய்கையார் கிட்டத்தட்ட 45 பாடல்கள் இருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா கலவழி 40 ஆசிரியர் தான் பொய்கையார் ஸோ அவரும் தான் இந்நிலை அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார் சரி நிச்சயமா இந்த தகவல் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் தேங்க்யூ